ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சம் சீஸ் இது எல்லாத்தையுமே போட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை அப்படியே அழுத்துனீங்கன்னா டடா, உங்களுக்கு தேவையான சாண்ட்விச் ரெடி. ஆமாம், இது குக்கிங் ஷோவா? நம்மளாவது குக்கிங் ஷோ ஆகுது. ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக்கும் இந்த சாண்ட்விச்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எப்படி ஒரு சாண்ட்விச்னா ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டுக்கு நடுவில் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருந்து அதுக்கு நடுவில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை தான் சாண்ட்விச் ஆர் ஸ்குவீஸ் தியரம்னு சொல்லுவோம். தமிழில் இடையீட்டு தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் அன்பு, செல்வா, தேவி. மூணு பேருமே மேத்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பு செல்வாக்கு சொல்லித்தரான், செல்வா படிச்சதுல தெரிஞ்ச அளவுக்கு தேவிக்கு சொல்லித்தரான். எக்ஸாம் முடிச்சுட்டு மூணு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அன்பு ரொம்ப கான்பிடென்டா ஃபுல் மார்க் எடுப்பேன்னு சொல்றான். செல்வாவும் ஓரளவுக்கு கான்பிடென்டா தான் இருக்கான். ஆனா தேவி எக்ஸாமை சரியாவே பண்ணல. ஏன்னா தேவியால செல்வா சொல்லி கொடுத்த சில சம்ச புரிஞ்சிக்கவே முடியல. நெக்ஸ்ட் டே அன்பு, தேவி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனதும் டீச்சர் எக்ஸாம் பேப்பர் எவால்வேஷன் முடிஞ்சு ஆன்சர் ஷீட்ஸை கொடுக்குறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து செல்வா ஸ்கூலுக்கு வரல. அன்பு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபுல் மார்க் 100 out of 100 ஸ்கோர் பண்ணியிருக்கான். தேவி 100க்கு 80 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அன்பு, தேவி ரெண்டு பேருமே செல்வா மார்க்கை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் பேப்பர் தராததுனால இவங்களே செல்வாவோட மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆமாம், அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க? செல்வாவால் அன்பை விட அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா செல்வாக்கு சொல்லி கொடுத்தது அன்பு. அதே மாதிரி தேவியால் செல்வாவை விட அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா தேவிக்கு சொல்லி கொடுத்ததே செல்வாவாச்சே. ஸோ செல்வாவோட மார்க் தேவிக்கு ஈக்குவலாகவோ இல்லை தேவியோட மார்க்கை விட அதிகமாகவோ இருக்கலாம். அதே மாதிரி செல்வாவோட மார்க் அன்புக்கு ஈக்குவலாகவோ இல்லை நான் அன்போட மார்க்கை விட கம்மியாகவோ இருக்கலாம். இதை மேத்தமேட்டிக்கலாக மார்க்ஸ் ஆஃப் தேவி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் செல்வா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் அன்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு செல்வாவோட மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு மூணு ஃபங்க்ஷன்ஸும் இந்த கிராஃப் மாதிரி இருக்குன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸை விட அதிகமாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூக்கு அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸையும் சேர்த்து நம்மளால் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எல்லுக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அப்படின்ற வேல்யூவில் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவையும் எல்லுன்னு சாண்ட்விச் பண்ணிடும். நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு கிடைக்கும். இப்போ இந்த தியரமை யூஸ் பண்ணி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனான சைன் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கலாமா? சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சைன் ஃபங்க்ஷன் தவிர மைனஸ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் எக்ஸ்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ல எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கிறப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வேல்யூவை விட ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வேல்யூவை விட ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கு. இதை நம்மளால் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். நமக்கு சைன் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸாக்ட் ஜீரோ பாயிண்டில் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் அண்ட் சைன் எக்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும்னா சாண்ட்விச் தியரம் படி மற்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸான மைனஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே லிமிட் அப்ளை பண்ணி அதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிச்சா போதும். ஒரு பாலினோமியல் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறதும் அதே பாலினோமியல் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதும் ஒன்று தானே நமக்கு தெரியும். அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எக்ஸுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸுக்கும் வேல்யூ ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் ஜீரோன்னு ஆகிறதுனால மிடில் இருக்கிற நம்ம ஃபங்க்ஷனான லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸும் ஜீரோன்னு வரும்.
ஸோ எங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதோ அங்கெல்லாம் இந்த சாண்ட்விச் தியரமை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த சாண்ட்விச் தியரமை பயன்படுத்தி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இன் டூ சைன் ஒன் பை எக்ஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இன் டூ சைன் ஒன் பை எக்ஸை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இன் டூ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒன் பை எக்ஸ்னு நம்மளால் பிரித்து எழுத முடியும். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸோட வேல்யூவை நம்ம ஜீரோன்னு போட்டாலும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒன் பை எக்ஸோட வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதை எப்படி சாண்ட்விச் தியரமை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நமக்கு சைன் வேல்யூ மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் ரேஞ்சில் தான் இருக்கும்னு தெரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இல்லாதப்போ சைன் ஒன் பை எக்ஸோட வேல்யூவானது மைனஸ் ஒன்னுக்கும் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கும். இப்போது இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி கிடைக்கும். இப்போது நாம் இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவில் என்ன வேல்யூ இருக்கும்னு பார்க்கலாம். நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட் அப்ளை பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படியே அந்த வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு தெரியும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ சேமாக ஜீரோன்னு வர்றதுனால மிடில் ஃபங்க்ஷனான லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் இன் டூ சைன் ஒன் பை எக்ஸோட வேல்யூவும் ஜீரோன்னு தான் வரும். இந்த வீடியோவில் நாம சாண்ட்விச் தியரம்னா என்னன்னோ அதை யூஸ் பண்ணி எப்படி அன்னோன் லிமிட்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.